ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க பச்சரிசி மாவு வந்து வறுத்த பச்சரிசி மாவு. அதாவது பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதை நல்லா வறுத்து ஜலித்து எடுத்து வச்ச அரிசி மாவு. இதில் செஞ்சால் தான் வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றி கிண்டலாம். இது கிளறும் போது கரண்டியை திருப்பி போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அந்த காம்பு வச்சு கிண்டுனா நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு கிளறும் போது தான் சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம், பிழியறதுக்கு ஈஸியாக வரும். பச்சரிசி மாவில், அதுவும் வறுத்த அரிசி மாவுலன்னா கொஞ்சம் பிழியறது கஷ்டம்தான். ஆனால் அந்த வாசமும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரணமாக அந்த புழுங்கல் அரிசியை அரைச்சி கூட பண்ணலாம், ஊற வைக்காமல் அரைச்சும் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் விட இப்படி மாவு ரெடி பண்ணி பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மரக்குழலில் போட்டு பிழியலாம். இது வந்து என்னோட வயசு இருக்கும், இதுக்கும் எங்கள் மாமியாரோடது. அவ்வளோ நல்லா வரும், இன்னும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ரிட்டையர்ட் ஆகலை. பாருங்கள், இதில் மெல்லிஸாக வரும் ரொம்ப. அலி இடியாப்பம் வந்து வாயில் போகிறதே தெரியாது, அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஆனால் சுட சுட பிழிஞ்சிடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிழிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது வந்து மதுரையில் வாங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அழகாக வரும் நல்லா. இதை வந்து வேக வச்சுட்டு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம், சீக்கிரம் வெந்துடும். இது உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாதாரணமாக வெறும் வறுக்காத அரிசியில் அரிசி மாவில் பண்ணுற இடியாப்பத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேகும் போதே நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட்டும் வாசமும் நல்லாவே தெரியும். இதை வந்து தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் தேங்காய் பூ திருவி போட்டு தான் சாப்பிடுவோம், சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அரிசி மாவு வறுத்து வச்சுக்கிறதுல தான் இருக்குது பக்குவம். நல்லா வறுத்துடணும், அப்படி தூக்கி போடும்போது மணல் மணலாக வரணும். அப்படி இருக்கும்போது அப்படி செய்கிற இடியாப்பம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். இதில் தேங்காய் பூ திருவி போட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட வேண்டியதான் இடியாப்பம். எங்கள் வீட்டு இடியாப்பம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.